திரு நவநீதன், அவர் சொல்றது போல அரசு அச்சமடைந்திருப்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த ஐடி ரைடுன்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக கிடையாது. முதல்ல இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் சர்வதேச ஊடகங்களும், அதாவது நான் சொல்லக்கூடியது கார்டியன்லேருந்து சர்வதேச ஊடகங்களோட தலைப்பே வந்து ரைடு சர்ச் அப்படின்றாங்க. அடிப்படையில் இது சர்வே கான்ஸ்டியூஷனல் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிரகாரமே வந்து ரைடுக்கும் சர்ச்சுக்கும் சர்வேக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறாங்க. நான் இது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சோதனை அப்படின்னா ரைடு. இப்போ நீங்கள் போய் கருத்து கணிப்பு கேட்கணும், யார் கட்சி ஆட்சிக்கு வருவாங்கன்னு கேட்டால் மக்கள் கிட்ட போய் சர்வே எடுக்கிறீங்க. சர்வேனா என்ன, கருத்து கேட்குறீங்க இல்லை கேள்வி கேட்குறீங்க. இதுதான் ஃபண்டமெண்டலாக இப்போ நடக்கிறது. அதுதான் ரைடும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல, வீட்டில், அலுவலகத்தில், எங்கெல்லாம் இருக்கோ நீங்கள் ரைடுக்கு போகலாம். சர்வேன்றது அந்த ஆஃபீஸ் எங்கே அலுவலகங்கள் இருக்கோ அங்கே மட்டும்தான் அந்த சர்வே நடக்க முடியும். அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன இருக்கோ அந்த அதுக்கு உட்பட்டு தான். பிபிசி 24 hours ஒர்க் பண்ணால் 24 hours சர்வே எடுக்கலாம். ரைடு எப்போ வேணா, டைமே கிடையாது, முன்னறிவிப்பு இல்லை, என்ன வேணால் எல்லாம் போய் நீங்கள் போய் எடுக்கலாம். இப்போது பொருட்கள் ஆவணங்கள் கைப்பற்றுறாங்க. சர்வேயில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆவணங்களை கைப்பற்றின உடனே அதை எடுத்துகிட்டு போகலாம். 10 நாளுக்குள்ளே ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போடணும். லிஸ்ட்டு போட்டு அதை நாங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு மேல் அதிகாரிகிட்டேருந்து பர்மிஷன் வாங்கணும். அதை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப 10 நாளில் வந்து ஒப்படைக்கணும். ரைடில் அந்த மாதிரிலாம் கிடையாது. எடுத்தாச்சுன்னா கன்ஃபெஸ்டிகேட் பண்ணியாச்சுன்னா கன்ஃபெஸ்டிகேட் பண்ணியாச்சு, அதுதான் அது. ஸோ இப்படி ஒரு அடிப்படை உண்மையை மறைச்சி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாருமே, காங்கிரஸ் கட்சி பிரதான எதிர்கட்சியிலேருந்து சர்வதேச ஊடகங்கள் எப்படி அவங்களுக்கு சர்ச்சுக்கும் ரைடுக்கும் சர்வேக்குன்ற வித்தியாசம் தெரிஞ்சு வேர்டுமென்றே திட்டமிட்டு நம்முடைய அரசு மேலே ஒரு பழியை சுமத்துறாங்க. ஏன்னா சர்வேன்னு போடலாமே, நீங்கள் தான் வந்து வாஷிங்டன் போஸ்ட், நியூயார்க் டைம்ஸில், இங்கிலீஷில் பெரிய ஆள் இல்லை நீங்கள், அது கவர்மெண்ட் கொடுக்குற நோட்டிஃபிகேஷன்லே சர்வே, எங்கேயுமே ரைடு கிடையாது. ரைடுன்ற வார்த்தையும் கிடையாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இட்ஸ் கால் சர்ச், சர்ச் வர்சஸ் சர்வே. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்தணும். அது யாரும் பண்ண மாட்டாங்க. என்னமோ ரைடு ரைடு, நாங்கள் எங்கே ரைடு இது. அடுத்தது இப்போ இந்தியாவில் வந்து நான் நடந்த ஒரு சமீபத்தில் 3 incidents சொல்கிறேன். 2021 கர்நாடகாவில் விண்டு மில்ன்ற ஒரு கம்பெனியில் சர்வே பண்ணுறாங்க. இதே மாதிரி பண்ணி 880 crore கணக்கில் வராமல் காமிச்சிருக்காங்க, சீஸ் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட் தெரியும், நமக்கு வந்து ஸ்விக்கி தெரியும். 2021 இதே சர்வேக்கு தான் அவங்களாம் கணக்கெலாம் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு டவுட்டு போய் கேட்குறாங்க. 950 crore வந்து வரி ஏய்ப்பு செஞ்சுருக்காங்க. ஸ்விக்கி நிறுவனம் 300 crore, ஃப்ளிப்கார்ட் நிறுவனம் 650 crore. இப்படி கேட்குறாங்க. நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து டவுட் இருக்குது, போய் கேட்குறாங்க. இதான் சரி, இருக்கு முடிச்சுருக்கு, இல்லை முடிச்சுனே. இதெல்லாம் மக்கள் தெரியணும். ஜனவரி இப்போ இந்த போன மாதம் சிப்லா நிறுவனம், எவ்வளோ பெரிய ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி, அதுக்கு சர்வே இல்லை. இதெல்லாம் செய்தி, இதெல்லாம் எனக்கு புரியுது. நீங்கள் செய்தின் வாயில் இதெல்லாம் நான் பார்க்குறது. இப்போ சர்வேக்கும் ரைடுக்கும் நீங்கள் விளக்கம் கொடுத்தங்க இல்லையா, இன்னொரு விளக்கம் கொடுங்க. ஏன் 8 வருஷம் ஆச்சு இல்லையா, ஏன் இப்போ நீங்கள் இந்த பிபிசி ஆவணப்படம் வெளியானதற்கு பிறகாக உடனடியாக இந்த சர்வே நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன? எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை பொய்னு வைக்க முடியும். நான் 2 reasons கொடுக்குறேன். ஃபேக்சுவல் ரீசன் ஃபஸ்ட்டு எடுத்துங்க. December 2022 பிபிசி நிறுவனம் வந்து ஒரு சர்ச்சை, அதாவது இன்கம் டேக்ஸ் பற்றின ஒரு சர்ச்சையில் வந்து அப்பீலேட் ட்ரிபுனலில் போகிறாங்க. அது ஒரு நீண்ட காலமாக நடக்கக்கூடிய கேஸில் கடைசியில் தீர்ப்பு வருது. என்னென்னா பிபிசி என்ற நிறுவனம், இங்கிலாந்தை தலைமையிடமாக கொண்டு நடத்தக்கூடிய நிறுவனம், அது வந்து இங்கே இருக்கிற ஒரு கம்பெனி வந்து, அது வந்து இட் ஜஸ்ட் ஒரு கம்பெனி தான், இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனி தான். பேட்டன் ரைட்ஸ் இங்கே பண்ண முடியாதுன்னா அங்கே இருக்கிறது இங்கே அப்படியே ஒளிபரப்புறாங்க, அதனால் பேட்டன் ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு பிபிசிக்கு சாதகமாக டைரக்டரேட் ஆஃப் அப்பிலேட் ட்ரிபுனல்ன்றது தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. எப்போ, 2 மாதம் முன்னாடி. அதுக்கப்புறம் தான் இந்த ஆய்வு எடுக்கிறாங்க. ஸோ இது என்னமோ வந்து இதை வாட்ச் பண்ணி இந்த கேஸ் முடித்ததுக்கப்புறம் இவங்க அந்த கேஸ் முடித்தோடனே அடுத்தது பிரகாரம் வந்து என்ன போகிறாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ சீக்வன்ஷியலாக பார்த்தீங்கன்னா பிபிசி வந்து எப்போ 8 வருஷம் இல்லைங்க, 2 மாதம் முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிபிசிக்கு என்ன டைரக்டர் அப்பிலேட் ட்ரிபுனல் கொடுத்துருக்காங்க, தீர்ப்பாயம் கொடுத்துருங்கிறத பார்த்தா எல்லாருக்குமே தெரியாது. பிபிசிக்கு ஆதரவாக தான் தெரிவிச்சிருக்காங்க. அதனால் மத்திய அரசு வந்து ஓகே, கணக்கில் வந்து எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறத காமிங்கன்றாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்போ இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னுவீங்களேன், 2013 காங்கிரஸ் ஆட்சி, டிஎம்கே வந்து ஆதரவு வாபஸ் வாங்குறாங்க. பண்ணோடனே என்ன பண்ணுதாங்க, இங்கே லக்ஸுரி சொகுசு கார் வாங்கியிருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த போது, ஒரு அதுவும் 2007-08 காலகட்டத்தில் வாங்கின வண்டி. அப்போ அவங்களுக்கு தெரியலனா 2013 தான் தெரியுது இது வரி ஏய்ப்பு சேர்ந்திருக்கான்னு சொல்லி ரைடு வராங்க. ரைடு வந்து அப்படி போகுது, அங்கே வந்து பேச்சுவார்த்தை நடக்கணும், இங்கே ரைடு நடக்குது. அப்போது மன்மோகன் சிங் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பிரதமர் மன்மோகன் சிங் அப்படி இங்கிலீஷில் சொல்கிறேன், வி ஆர் ஆல் வெரி அப்செட்,
டைமிங் இஸ் அன்ஃபார்ச்சுனேட். அவர் சொல்கிறார் வாபஸ் வாங்கினோடனே ரைடு வருது, நம்ம அப்படி சொல்ல முடியாது. டைமிங் இஸ் அன்ஃபார்ச்சுனேட், கவர்மெண்ட் ஹாஸ் நோ ரோல் அப்படின்னு சொல்றே அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் சொல்றார். ஆனா அதே 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 நிலைப்பாடு இப்ப கிட்டத்தட்ட இருக்கு. மோடி தொடர்பான ஒரு ஆவணப்படம் வெளியானதற்கு பிறகாக அடுத்த சில வாரங்களில் இந்த வருமான வரித்துறையுடைய சோதனை கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை போதான இப்ப மோடியுடைய அரசு இருக்கு முடிச்சது. அப்படி நீங்க அதாவது காங்கிரஸ் சொல்றதுக்கு முகாந்திரமே கிடையாது. அதாவது ஏஜென்சிஸ் தங்களுடைய கடமை செய்திருக்குன்னா அது அங்க கடமை செஞ்சிருக்கா இங்கே கடமையா செஞ்சிருக்கு. இருங்க, இப்ப நீங்க சொன்னது திமுக வந்து வாபஸ் வாங்கினதுக்கு பிறகாக அந்த ரெய்டு நடக்குது. மன்மோகன் சிங்கோட விளக்கத்தை குறிப்பிடுறீங்க, ஆவணப்படம் வெளியானதற்கு பிறகாக ஐடி ரெய்டுடைய அடுத்தது அப்ப இருந்த நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் இது எனக்கு என்னன்னே தெரியல, இது வந்து கண்டிக்கத்தக்க விஷயம்ன்றாரு. எதுக்கு இப்போ நீங்க சொல்றீங்க, இப்ப அடுத்த கேள்வி அடுத்த பொசிஷனுக்கு வரும். அதாவது வந்து எங்கிட்ட வந்து பிரைம் மினிஸ்டரோட எலெக்ஷன் அஃபிடவிட் இருக்கு, ராகுல் காந்தியோட எலெக்ஷன் அஃபிடவிட் இருக்கு. பிரைம் மினிஸ்டரோட எலெக்ஷன் அஃபிடவிட்டில் வந்து பார்ட் பி படிவத்தில் என்ன சொல்கிறாரு, டோட்டல் நம்பர் ஆஃப் பெண்டிங் கிரிமினல் கேசஸ் நில், டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் விச் கன்விக்டட் நில். நான் ராகுல் காந்தியோட எலெக்ஷன் பார்ட் பி படிவத்தில் படிக்கிறேன், டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் அது அவருக்கு மேலே பெண்டிங் இருக்கிறதுல வந்து 5 கேஸ் இருக்குன்றார். அந்த 5 கேஸ் என்னன்றது அப்புறம் வரும். இப்படி ஒருத்தர் ஒரு பிரமாண பத்திரத்தை ஒரு பிரதமர் தாக்கல் செய்கிறாரு ஒரு அப்படின்னா எலெக்ஷனில் டிஸ்குவாலிஃபை ஆகிடலாம், என்ன வேணால் நடக்கும். இப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாச்சு, அடுத்தது உங்களுக்கு எல்லாமே கிளீன் சிட் கொடுத்தாச்சு. இவங்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு மேலே மரியாதை கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டு இருக்குது, சென்சார் போர்டு மேலே மரியாதை கிடையாது. ஆனால் வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு ஆவணப்படத்தை எடுத்தால் நாங்கள் எடுப்போம் அப்படின்றாங்க. நான் என்ன கேட்குறேன், இப்போ சார் சொல்கிற பாயிண்ட்டு நானும் ஒத்துக்கினேன். காஷ்மீர் ஃபைல்ஸு ஒரு இந்தியராக எடுத்து ஒரு இந்தியரை எடுத்த படம். இப்போ நீங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் போயிட்டு முரசொலி படித்தீங்கன்னு வைங்க, எவ்வளோ தலையங்கம் வந்து கருத்து சுதந்திரத்தோடு எழுதுகிறாங்க. சிலந்தின்ற பேரில் கவர்னரை தாக்கி பிரதமரை தாக்கி இங்கெல்லாம் கருத்து சுதந்திரமே இல்லையாண்ணே, அதுக்கு டெஃபமேஷன் கேஸ் போடுறாங்களேண்ணே. இன்னொரு விஷயம் சொன்னதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இந்த பிபிசி தடை செய்யப்பட்டது இந்திரா காந்தி கால கட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன படம்ன்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா. கல்கட்டா அப்புறம் த ஃபேண்டம் அப்படின்ற படம், அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதே மாதிரி இந்தியாவை கீழ்த்தனமாக சித்தரித்து இந்தியா வந்து எப்படி வளர்ந்து வந்ததுன்னு காமிக்கல, இந்தியாவில் எப்படி இன்னும் ஏழைகள் இருக்கிறார்கள் எப்படி வந்து இருக்காங்கன்றத வந்து ஒரு நெகட்டிவ் சைட் ஆஃப் இந்தியா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இதே பிபிசி 2015 நிர்பயாவில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி மொத்தமாக இந்தியாவை விமர்சித்ததற்கும் மோடி என்ற ஒரு தனிநபரை விமர்சித்ததற்கும் நீங்கள் வந்து ரெண்டையும் சேர்த்து முயற்சி பண்ணி சொல்கிறீங்க. இல்லை நீங்கள் சொல்கிறேன் காங்கிரஸ் அப்படிதான் குற்றச்சாட்டு விளக்கத்தை வாங்கல, நான் நிர்பயா படத்தையும் இந்த அரசு தடை செஞ்சாங்க. ஏன் அப்போ வந்து யாரும் கேட்கல, நீங்கள் ஏன் அதையும் போடலாம்னு சொல்லி கேட்கலாமே நீங்க, ஏன் அப்போ வந்து மட்டும் உங்களுக்கு வந்து இந்தியாவாக வந்து உங்களுடைய சட்டத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வேற வழி இல்லாம வெளிநாட்டு ஊடகங்கள் தான் உங்களுக்கு தேவையா. அந்த சுருக்க